பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். இன்று ஆகஸ்ட் மாதம் 14 தேதி திங்கட்கிழமை. இந்த நாளிலே நம்முடைய நாட்டினுடைய விடுதலைக்காக உழைத்து உயிர் கொடுத்த தியாகிகளை நினைகூர்ந்து இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். இன்று திருச்சபையானது புனித மேக்ஸ்மிலன் கோல்பேனுடைய மறைசாட்சியினுடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்த நாளில் திருப்பாடல் 147:18 எருசலேமே கடவுளாம் ஆண்டவரை போற்றி புகழ்வாயாக. இந்த நேரம் நாம் ஆண்டவரை போற்றி புகழ்கிற நேரம். கண்களை மூடி இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. பிறந்த நாளிலே புனித மேக்ஸ்மிலன் கோல்பே அவருடைய வாழ்வை பற்றி நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். நண்பன் வாழ்ந்திட உயிரை பலியென தந்த ஒருவனே அன்பின் இலக்கணம் என்று சொல்வார்கள். ஆகஸ்ட் 14 தேதி புனிதர் ஒருவனுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். அவர்தான் மேக்ஸ்மிலன் கோல்பே. எந்த ஒரு துறவர சபையும் நிறுவிய பெருமை அவருக்கு கிடையாது. அவர் புதுமைகள் செய்ததாகவும் நாம் அறியும். ஆனால் சகோதர அன்புக்கு இலக்கணமாகவும் நண்பன் ஒருவனுக்காக தன்னுடைய உயிரையே முழுமையாக கொடுத்த ஒரு மிகப்பெரிய தியாகி அவர். 1918 குருப்பட்டம் பெற்று போலந்து நாடு திரும்பிய அவர் இளைஞர்களை ஒன்று சேர்த்து அமளியின் வீரர் என்ற ஒரு பக்த சபையை தொடங்குகிறார். அது மட்டுமில்லாமல் இவர்களுக்காக ஒரு பத்திரிகையை வெளியிடவும் அதனை அச்சிட அச்சுக்குறி ஒன்றை வாங்க விரும்பினார். அமளியின் வீரர் என்ற பெயர் தாங்கிய ஒரு நாளிதழையும் அவர் நடத்தினார். 1939 இரண்டாம் உலக போர் தொடங்கியது. ஜெர்மன் நாட்டு நாசி படையினர் போலந்து நாட்டை கைப்பற்றினார்கள். மேக்ஸ்மிலன் கோல்பே அவருடைய தோழர்கள் சிலரும் கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டார்கள். ஆயினும் டிசம்பர் 8 அவர்கள் அமல அணையத்தினால் அன்று விடுதலை செய்யப்பட்டார்கள். விடுதலை பெற்று வெளியே வந்த மேக்ஸ்மிலன் கோல்பே தமது பத்திரிகையின் ஒரே இதழை மீண்டும் பிரசுரம் செய்தார். அதிலே அந்த இரண்டாம் உலக போரையும் அதனுடைய கொடூரங்களையும் கண்டித்து எழுதியிருந்தார். இது நாசி படையினருக்கு கோபத்தை மூட்டியது. மேக்ஸ்மிலனை கைது செய்து இராணுவ முகாமுக்கு கொண்டு சென்றார்கள். சிறையில் கிடந்த அந்த குருவை பார்க்க இராணுவ உயர் அதிகாரி ஒருவர் வந்தார். கைதி தம் துறவர உடை நிற்பதை கண்டு சீற்றமடைந்தார். துறவியின் இடுப்பில் கட்டியிருந்த அந்த ஜெபமாலை பிடுங்கி எறிந்தார். ஜெபமாலையினுடைய அந்த மணிகள் சிதறுண்டு தரையில எங்கும் உருண்டோடின. அந்த குருவானுடைய கையில் இருந்த அந்த பாடுபட்ட சிறுபத்தை கண்டு ஆத்திரமடைந்த அந்த அதிகாரி அவரை காலால் எட்டி உதைத்தார். மேக்ஸ்மிலியன் ஆஸ்விட்ஸ் என்னும் கடுங்காவல் முகாமுக்கு மாற்றப்பட்டார். அங்கே போனவர் யாருமே உயிரோடு திரும்பியதாக சரித்திரமே கிடையாது. அந்த முகாமில் இருந்தவர்கள் வெவ்வேறு குழுக்களாக பிரித்து வைக்கப்பட்டிருந்தனர். 14 அந்த குழுவில் தான் மேக்ஸிமிலியன் அடைக்கப்பட்டிருந்தார். 1941 ஜூலை மாத இறுதியிலே அந்த 14 பிரிவில் இருந்த கைதி ஒருவன் தப்பி ஓடிவிட்டான் என்னும் செய்தி அந்த அதிகாரிகளை திகைக்க வைத்தது. தப்பி ஓடியவனை அந்த தப்பி ஓடியவன் பிடிபடாவிட்டால் அவனுக்கு பதிலாக வேறு 10 கைதிகளை சுரங்க அறைக்குள் அடைப்பது என்று முடிவு செய்தார்கள். தப்பி ஓடி அந்த கைதி அகப்படவில்லை. ஆகவே இராணுவ அதிகாரி கைதிகளுள் 10 தேர்வு செய்தார். அவர்கள் 10 நிரபராதிகள். அவர்கள் ஒருவன் தான் சுரங்க அறைக்குள் செல்ல வேண்டியதை எண்ணி அழுது கொண்டிருந்தார். ஐயோ, என்னுடைய மனைவியும் 2 குழந்தைகளும் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய குடும்பம் என்னாவது? என்னை தயவு செய்து விட்டுவிடுங்கள் என்று அதிகாரிடம் மன்றாடினார்கள்.
அவனுடைய அழுகையை கேட்டால் கல்லும் கரையும். ஆனால் அந்த அதிகாரிகள் கல் நெஞ்சம் கரையவே இல்லை. கைதிகள் 10 பேரும் தங்கள் காலணிகளை கழற்றி விடுமாறு ஆணையிட்டார்கள். அப்போது நடந்த அந்த நிகழ்ச்சி, வரிசையில் நின்று கொண்டிருந்த கைதி ஒருவர் இராணுவ அதிகாரி முன் சென்று அழுது கொண்டிருக்கும் இந்த கைதிக்கு பதிலாக தான் சுரங்க அறைக்கு செல்ல தயார் என்று சொல்கிறார். யார் நீ? உன் பெயர் என்ன? என் பெயர் மேக்ஸ்மிலன். நான் ஒரு கத்தோலிக்க குரு. நான் பலவீனமானவன். என்னால் இந்த முகாமிலே உழைக்க முடியாது. அவனும் ஒரு இளைஞன், நன்றாக உழைக்கக்கூடியவன். அந்த மேக்ஸ்மிலனுடைய அந்த யோசனையானது பலித்தது. இராணுவ அதிகாரி அழுது கொண்டிருந்த அந்த கைதியை தள்ளிவிட்டு அவனுடைய இடத்திலே மேக்ஸ்மிலனை நிறுத்தினார். பின்னர் கைதிகள் 10 பேருமே அந்த சுரங்க அறைக்குள் அடைக்கப்பட்டார்கள். அந்த சுரங்க அறை ஒரு நரகம். காற்றோட்டமோ ஜன்னலோ இன்றி பூமிக்குள் கட்டப்பட்டிருந்த ஒரு இருட்டறை. தாங்க முடியாத வெப்பம், சகிக்க முடியாத துர்நாற்றம். மறுபுறம் பசியாற்ற உணவு கிடையாது, தாகங்க தணிக்க தண்ணீரும் கிடையாது. உணவின்றி வாழ முடிந்தாலும் தண்ணீரில் எப்படி வாழ்வது? உள்ளே தள்ளப்பட்டவர்கள் தண்ணீருக்காக காட்டு விலங்குகளைப் போல ஊழியிடுவார்கள். பின் நான் வறண்டு போய் மயங்கி கீழே விழுந்து மடிந்து விடுவார்கள். இப்படி இந்த பத்து பேர்லே 9 பேருமே மடிந்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த காவலர்கள் அந்த கதவை திறந்து பார்த்தபொழுது மேக்ஸ்வெல் மட்டும் உயிரோடு இருப்பதை கண்டு ஈவ் இறக்கமில்லாமல் விஷ ஊசி போட்டு அவரையும் சாகடித்தார்கள். அன்புக்குரியவர்களே, மேக்ஸ்மிலன் உயிர் தப்பிய அந்த கைதி ஒரு கத்தோலிக்கர். தன் நண்பர் ஒருவருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடம் இல்லை எனும் இயேசுவின் வாக்கை அவனுடைய செயலிலே வாழ்ந்து காட்டியவர் இந்த மேக்ஸ்மிலன் கோல்பே. அன்புக்குரியவர்களே, மேக்ஸ்மிலன் கோல்பேனுடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே, நாளை தினம் நம்முடைய தாய்த்து நாட்டினுடைய சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி இருக்கிறோம். இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக உழைத்த, உயிர் தியாகம் செய்த ஒவ்வொரு தியாகியில் இருந்து அவளுக்காக ஜிபிக்க வேண்டிய நாள். அவளை ஒப்புக் கொடுத்த நாளில் சிறப்பாக ஜிபிக்கலாமா? இந்த நாள் நம்முடைய நாட்டின் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளை நினைவுகூர்ந்து ஜிபிக்கிற இந்த வேளையில பிறனுடைய நலனுக்காக தன்னுடைய உயிரையும் உயிர் தியாகம் செய்த மேக்ஸ்மிலன் கோல்பேயைப் போல நாமும் நம்முடைய வாழ்வில் மற்றவர் நலனுக்காக நம்மையே கொடுக்கக்கூடிய அருளையும் ஆசிரியம் கேட்போம். 2 அரசர் புத்தகம் 20:5 நீ திரும்பி போய் என் மக்களின் தலைவனாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் மந்தாட்டை கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன். இன்றைக்கு 3 நீ ஆண்டவர் என்னுடைய இல்லத்துக்கு செல்வார். உன் கதிரவன் ஒருபோதும் மறையான், உன் நிலா இனி தீந்து போகாள். ஆண்டவரே உனக்கு இன்றும் ஒளியாக இருப்பார். உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும். இசையா 60:20 வாசிக்கிறோம். தெய்வம் சொல்லுகிறா, உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும். இனி முதல் உனக்கு சந்தோஷம் மட்டுமே, மகிழ்ச்சி மட்டுமே, ஆசீர்வாதம் மட்டுமே. இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு நம்மையே ஆண்டருடைய கரங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னை காத்திரிடும், நான் உண்மை நம்புகிறேன், உண்மை மட்டுமே நம்புகிறேன். நீ என்றுமே கைவிட மாட்டீர். கடல் மீது நடந்தாலும், தீ நடுவே சென்றாலும், என்னை வாழ்க்கையில பெரிய பெரிய கஷ்டங்களை நான் சந்தித்தாலும், நீனை கைவிட மாட்டேன், உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, என்னை காத்தருளும், நான் உம்மை நம்புகிறேன். ஆண்டவரே, என்னை காத்தருளும், நான் உம்மை நம்புகிறேன். ஆண்டவரே, என்னை காத்தருளும், நான் உம்மை நம்புகிறேன், உம்மை மட்டுமே நம்புகிறேன். நீ ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆண்டவரே, வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், என்ன துயரம் வந்தாலும், ஆண்டவரே, நீ என்னை காத்துருள்வீர். நீ என்னை என்றுமே கைவிடாத தெய்வன், உயிர் கொடுத்தவர், வாழ்வு கொடுத்தவர், வாழ வைப்பவர், வாழ வைக்க இருக்கிறவர். நான் இயங்குவதும் நான் எல்லாம் உம்மால். ஆண்டவரே, தொடர்ந்து என்னை உம்முடைய பாதையில் வழி நடத்தும் ஆண்டவரை சொல்லி ஆண்டவருடைய கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுக்கலாமா? கடல் மீது நடந்தாலும், தீ நடுவே சென்றாலும், கடல் மீது நடந்தாலும், தீ நடுவே சென்றாலும்,
காற்று வீசினாலும் உண்மை தேவன் நீர்கள். பெருங்காற்று வீசினாலும் உண்மை தேவன் நீர்கள். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமாண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். அவரே, நீ இருக்கிறீர், நீ என்றுமே கைவிடாத தெய்வம். நீங்க இருக்கிற இடத்துல உள்ளத்துல இருக்கிற பயம் என்ன எல்லாவற்றையும் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, தெய்வம் சொல்லுங்கிறார், நீ தீ நடுவே நடந்தாலும், கடல் நடுவே நீ நடந்தாலும் உனக்கு எதுவுமே ஆகாது. நீ மேல் நம்பிக்கவை, என்னை மட்டுமே நம்பு, என்னை முழுமையா நம்பு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே, இந்த வேளையில எங்களுடைய நாட்டின் நாட்டுக்கு உயிர் தியாகம் செய்த தியாக எல்லாம் நினைவூர்ந்து ஜெபிக்கிறோம். நாளைய தினம் எங்களுடைய நாட்டினுடைய சுகந்த தின விழாவை சிறப்பிக்க எங்களே தியாகம் செய்கிற நாளில் ஆண்டவர் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சுமூகமா நாளை நாளை நாங்கள் சந்திக்கணும், ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்கள் நாட்டில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாட்டு தலைவர்கள் ஆசீர்வதிங்க, நாட்டு மக்கள் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இது வந்த நாளில் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஹோலி கிராஸ் டிவி மற்றும் பல குழுக்களிலிருந்து பல இடங்களிலிருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆசீர்வதிங்க. இந்த மன்னாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உங்களுடைய திரு பாத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாம் உங்களை இறக்கமுடைய இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.